ஃபோரி மீடியா வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவியூல பார்க்க போற படம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில், சிவசக்தி இயக்கத்தில், திலீபன், யோகி பாபு மற்றும் எழுத்தாளர் ஜெயபாலன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற குத்தூசி படத்தோட ரிவியூ பார்க்க போறோம். குத்தூசி படத்தோட ஜானர் பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் டிராமா. அமெரிக்கா போனோன்ற கனவோட இருக்கிற ஒரு என்ஜினியரோட வாழ்க்கை சந்தர்ப்ப சூழ்நிலையால விவசாயத்தோட பக்கம் வந்து மாறுது. இதுதாங்க குத்தூசி படத்தோட கதை. இந்த ஒரு கதையை தான் நல்லா சோஷியல் மெசேஜோட சொல்லியிருக்காரு டைரக்டர் சிவசக்தி. காலால சூப்பர் ஸ்டாருக்கு மகனா நடிச்சு ஒரு டக்கரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த திலீபன் இந்த படத்துல ஒரு என்ஜினியரா நடிச்சிருக்காரு. டான்ஸ், ரொமான்ஸ், ஆக்ஷன், காமெடி எல்லாத்துலயும் அவரோட எஃபர்ட் நல்லாவே தெரியுது. அறிமுக கதாநாயகி அமலா ஒரு கிராமத்து பொண்ணா திலீபனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. முதல் படத்திலேயே எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட படத்துல ஜெயபாலன், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. யோகி பாபுவோட காமெடி வந்து ஒரு சில இடத்துல நல்ல ஒர்க் அவுட் இருக்கு. இந்த படத்திற்கு கண்ணன் இசை அமைச்சிருக்காரு. கதைக்கு ஏத்த மாதிரியே ஒரு கிராமத்து ஃபீல் கொண்டு வந்திருக்காரு. இருந்தாலும் சாங்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பாக்கியோட ஒளிப்பதிவு நல்லா இருந்ததுனால எடிட்டர் மணிகண்ட பாலாஜி படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா வச்சுட்டாரு. அது கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். சுப்பிரமணியபுரம், ரேணுகுண்டா போன்ற படங்களுக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ண ராஜசேகர் இந்த படத்துக்கும் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்துல வர ஒரு சில ஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாவே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கரும்பு கட்டு வச்சு வில்லன் அடிக்கிற சீன் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா நேச்சுரலா இருக்கு. வீரு சரண் இந்த படத்துக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. விவசாயத்தோட முக்கியத்துவத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்ப பேசுற வசனங்கள் எல்லாமே ரொம்ப ஆழமா பதிவா இருக்கு மனசுல. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து கலசத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன, ஃபார்மிங் பத்தி அதுவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட நல்லா போய் ரீச் ஆயிருக்கு. இயக்குனர் சீனு ராமசாமி கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண சிவசக்தி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது இவருக்கு வந்து முதல் படம். ஸோ முதல் படத்திலே ஆர்கானிக் ஃபார்மிங் மாதிரி ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒர்க் கொடுத்துருக்காரு. நல்ல கதையா இருந்தாலும் ஒரு எங்கேஜிங் ஸ்கிரீன் பிளே கொடுத்துருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஸோ ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா குத்தூசி இஸ் அ குட் அட்டெம்ப்ட் பை த ஹோல் டீம். ஸோ உங்களுக்கு வந்து ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா வீஃபோரி மீடியாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீஃபோரி மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரிஸ் ரியாஸ்.